வணக்கம் தமிழா, நீங்க பாத்துட்டு டூன்ஸ், நாங்க ரெடி தி நோசம் பர்ட். இன்னைக்கு நாம என்ன பண்ணா வந்து லிஸ்டமஸ் இன்டர் செக்மெண்ட்ல டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான் ட்ரெய்னர்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு லிஸ்ட் என்ன லிஸ்ட் கிடையாது, watchmojo.com என்ற வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்டது. சோ அவங்க தான் வந்து இது கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த 10 பேரை வந்து அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, நான் செலக்ட் பண்ண சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. அந்த வந்து நிறைய பேர் கேட்காதீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல, இவங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும், அவங்க தான் ஃபர்ஸ்ட் வரும், ஏன் தப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து யார் லிஸ்ட் கிடையாது. சோ ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிச்சலாமா? சரி, டாப் 10ல இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஷ் கிச்சன் பைபிள் தான் பார்த்தீங்கன்னா இருக்காரு. இவர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு முகம் தான், ஏன்னா இவர் தான் மீன் புரோட்டகனிஸ்ட். என்னப்பா நம்ம ஆஷை 10th பிளேஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவரோட வந்து நிறைய பேர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் தான். இவரை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், ஸ்டார்டிங்ல இருந்து டு எண்டிங் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எண்டிங் இருக்குதா இல்லைன்னு சொல்லி தெரியல. இப்போ வரைக்கும் அவர் வந்து டிராவல் பண்ணி தான் இருக்காரு. ஸோ இவரோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். பிகினிங்லேருந்து பேலட்டோனில் ஆரம்பிச்சிருப்பாரு, இப்போ லீக் சாம்பியனாக மாறியிருப்பாரு. இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட வெற்றியை நம்ம மெதுமெதுவாக வந்து பார்த்துருப்போம். சீரீஸில் போக போக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எப்படி எடுத்து வச்சிருக்காரு, அவர் எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காருன்றதை பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஃபுல்லாக வந்து காமிச்சிருப்பாங்க. பேட்டில் பண்ணி கிட்டத்தட்ட 50 ஜிம் பேட்ச்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. இது வரைக்குமே பேட்டில் ஃப்ரண்டியரே அவன் வசம் வந்திருக்கும். பேட்டில் ஃப்ரண்டியரை ஃபுல்லாக முடிச்சு ஸ்காட் என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பார், இந்த மாதிரி நீ பேட்டில் ஃப்ரண்டியராக மாறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணி நான் வந்து ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, நான் மாஸ்டராக மாறணும், போக்கிமான் மாஸ்டர் ஆகிறது என்னோட வேலையை சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நான் கத்திட்டு கிளம்பிட்டாரு. வேர்ல்டு கார்னேஷன் சீரீஸில் மாஸ்டர்குள்ளே வந்துட்டாரு. அதில் வந்து யாரோட பேட்டில் பண்ணி நெக்ஸ்ட் போக போகிறான்றது வந்து ஆர்வத்தில் காத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். கடைசியில் லியான் ஆஷோட பேட்டில் வரும், அதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதில் வந்து ஆஷ் ஜெயிப்பாரா மாட்டாரா, லியானை வந்து பேட்டில் பண்ணி ஜெயிப்பாரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஒரு பட்சத்தில் வந்து அவரோட ஸ்ட்ராங் ஆகிட்டார்னா கன்ஃபார்மாக இன்னும் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேஸ் வந்து அடைவார். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10th பொசிஷனில் தான் இருக்காரு. ஸோ அதிலே வந்து அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா எந்த பொசிஷனில் வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து அசைன் பண்ணுவாங்க. முதல் முதல்ல வெற்றி கணியை பறிச்சது மெனாலோ கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸில் தான். அப்போ தான் கிளாடன் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அவர் கப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரம் புகழும் கிடச்சிருக்கோம் கிளாடன் டிஃபீட் பண்ணதுக்காக. என்னப்பா சொல்கிறீங்க, இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் கப்பு வாங்குறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லீகில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அஃபிஷியலான லீகில் வாங்குறது ஃபஸ்ட் டைம். அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கியிருப்பார் இல்லையா, நம்ம ஆரேஞ்ச் ஐலாண்டில் அப்போ பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக வாங்கியிருப்பார். அது வந்து சும்மா இதுதான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ரியலாக. ஸோ அளவில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாங்கியிருக்காரு. ஆக்சுவலி அண்மைப்படி பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் ஐலாண்டில் ஃபஸ்ட்டு வாங்கிட்டார், இது ஆக்சுவலி செகண்ட் தான். பட் அஃபிஷியலாக வாங்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம், அதை அன்அஃபிஷியல் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய சீரீஸ்லேயே நிறைய இடத்துல தோத்துருந்தா கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவார். அதான் நம்ம ஆஷ், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துடும்டான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, லேட்டாக வந்தாலும் கடைசியில் ஜெயிச்சிருவோண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் நம்ம தலைவன். அண்ட் 9th பிளேஸ்ல இருக்கிறது ஐரிஸ். துணிச்சலான பொண்ணு இவங்க, ரொம்ப பிரேவா பார்த்து நடந்துப்பாங்க. யூனிவர்ஜன்ல பாத்துருப்போம் நம்ம. இவங்க வந்து நம்ம ஆஷோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஆஷோட பெட்டரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுன்னா, யூனிவர்ஜன் சமயத்துல டிராவல் பண்ணிட்டு இருப்பார்ல ஆஷ், கம்பெனி வந்து இருந்திருப்பாங்க ஐரிஸ். ஸோ அந்த சமயத்தான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும், ஆஷை விட ஐரிஸ் வந்து பெட்டராகவே வந்து கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஷை விட பெட்டர் தான் ஐரிஸ் அப்படின்றத பற்றி நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க யூனிவர்ஜன் சமயத்திலேயே. வேர்ல்டு கான்ஷியஸ் சீரீஸில் எந்த அளவுக்கு ஐரிஸோட பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்றத நம்ம பார்த்துருப்போம். சாம்பியன் ஆஃப் யூனிவர்ஜன்ற பட்டத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு ஸ்ட்ராங்ஸ்டான ட்ரெயினர் தான் அப்படின்றத பற்றினா போக்குமேன் ஜேர்னிஸில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் லீக் சாம்பியனாகவும் மாறியிருப்பாங்க. இன்னதான் ஆஷ்கிட்ட தோற்றுந்தா கூட இவரோட லட்சியத்தை விடலை, அதுதான் டிராகன் மாஸ்டர் ஆகிறது. இது இவரோட ஆரம்பம் தான் சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 8th இருக்கிறது ரயன். கேலரியன் ஜிம் லீடரான ரயன் அவரோட தரத்தை எப்பவுமே முன் உதாரணமாக தான் எடுத்துப்பாரு. லியானுக்கு இவர் ரொம்ப பரிச்சயமானவர், ஏன்னா அவரோட பழங்கால ரைவலே இவர் தான். என்னதான் ரயன் நினைச்ச மாதிரி பேட்டில்ஸ் அவருக்கு கை கொடுக்கலாம் கூட, அவர் பண்ண எஃபெக்டிவ் பேட்டில்ஸ் லியானோட போக்கிமனை தோக்கடிக்க வச்சது. ரொம்பவே கொஞ்சம் பேர் தான் லியானை தோக்கடிச்சிருப்பாங்க, அதில் இவர் ஒருத்தர். எப்படி கேரி ஆஷ் நினைக்கிறானோ, ஆஷ் எல்லாம் ஒரு ஆளே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான் கேரி, அந்த மாதிரி துளி கூட நினைக்க மாட்டார் லியான. ஏன்னா லியான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ட்ரெயினர், அவருக்கு நம்ம பேட்டில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைச்சிட்டு இருக்காரு ரயான். லியான் ஒரு வர்த்தி ரைவல் தான் ரயான் பார்க்குறாரு. 7th இருக்கிறது டயான்தா. சாம்பியன்னாவே பயம் இருக்கும் மனசுக்குள்ள, ஸ்ட்ராங்காக வேற இருக்காங்க, இவங்ககிட்டலாம் எப்படி மோதது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் இருக்கும் மனசுக்குள்ள. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்ககிட்ட ஒரு பயம் இருக்குது, ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்டான ட்ரெயினர்கிட்டலாம் என்ன இருக்கும், போக்கிமஸ் தான் இருக்கும், ஸ்ட்ராங்கஸ்டான போக்கிமஸ். இவங்களோட பார்ட்னர் மெகா கார்டிவார். யூஸ்வலாக மெகாடோஷன் அடையும் போது ஒரு பாண்ட் ஃபினோமென் கிரியேட் ஆகும் ட்ரெயினருக்கும் போக்கிமோனுக்கும் நடுவில். அப்போ மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த போக்கிமோனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே தலைக்கில இருக்குது. வேற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சு டயான்தா வந்து பண்ணுறாங்க. டயான்தா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட லுக்கை வச்சே வந்து மெகா கார்டிவாரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஃபினோமென் வந்து ரொம்ப ஒன்றோட ஒன்றி போயிடுச்சு போக்கிமோன் ட்ரெயினர் கூட.
இவங்க வந்து ஜிம் லீடர் மட்டும் இல்லாம ஆக்ட்ரஸும் கூட. சோ இவங்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகம். போக்மேன் எக்ஸ் சீரீஸ்ல போய் நான் பாத்திருப்பீங்க, டியந்தாவா ரொம்ப அழகா இருப்பாங்களே இப்ப அவங்க, அவங்களோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும், அழகு அழகு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அவனோட ஃபேன்ஸ் எல்லாருமே, இன்க்ளூடிங் வந்து நம்ம சிறினவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்னதான் அழகா இருந்தா கூட நம்மளுக்கு எப்பவுமே நம்ம தலைவி அடிப்பட்ட ரத்த காயத்துல உப்பு தேய்ச்சா உண்ணும் எரிச்சல் தான் அதிகமாகும். காயத்தை குணப்படுத்தாது. அந்த மாதிரி ஒரு கடுமையான நேரத்துல காயத்தின் வழி பேட்டில் சுவாரஸ்யத்தை ஏற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு குணத்தை கொண்டிருக்கிறது தான் அந்த ஸ்டீவனு. ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி பத்தினா இருக்குது. இனதான் எரிச்சல் அடைஞ்சா கூட அந்த எரிச்சலே வந்து அவர் நன்மைக்குன்ற மாதிரி தானே எடுத்துப்பாரு. அந்த மாதிரி ஒரு குணம் தான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டீவன். ஸோ ஸ்டீவன் ஒரு ஜோபி இல்லை, கேலஸ் ரீஜன்ல டீம் பிளேயரோட படையெடுப்பு இருக்கப்போ அவங்கள தரையோட தொடச்சி எடுத்திருப்பான். ஸ்டீவன் ஒரு பக்கா டெவலப்டு கேரக்டர், ஆர்கியாலஜி சொல்லிட்டு நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்ஷியன் திங்ஸை பற்றி ஆர்கியாலஜி தான் ஜாக்கி ஜான்ல பார்த்துருப்பீங்க இல்லையா, பழங்கால பொருட்களை கண்டுபிடிக்கிறது அதை ரிசர்ச் பண்ணுறது அப்படின்ற ஒரு வேலையில் பார்த்து ஈடுபட்டுருக்கான் அந்த ஸ்டீவனு. ஸோ அதான் வந்து ஸ்டீவனோட வேலை. அஞ்சாவதுல இருக்கிறது பிராண்டன். பேட்டில் ஃப்ரண்டியரில் பிராண்டன் அளவுக்கு எந்த ட்ரெயினும் வந்து டஃப் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆஷுக்கு அந்த அளவுக்கு டஃப் கொடுத்துருப்பாரு. மூணு வாடி சேலஞ்ச் பண்ணியிருப்பான் பிராண்டன் கூட. பிராண்டன் கிட்ட மூணு லெஜெண்டரி ரிச்சஸ் போக்கிமான் இருக்குது. இந்த ஒரு மூணு போக்கிமான்ஸும் வந்து அவர் பேட்டில் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா லைன் பை லைனாக அப்போ கதையே வேற மாதிரி மாறிட்டு இருக்கோம். கண்டிப்பாக யார் ஜெயிச்சிருப்பான்றதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எப்படியோ ஆஷ் திரும்பி ரீமேட்ச் கேட்காம இருந்தால் சரி அப்படி கேட்டால் கதை காலியோ காலி தான். ஒரு நல்ல டஃப்பான பேட்டில் நம்ம பார்த்துருப்போம் பேட்டில் ஃப்ரண்டியர் அப்போ. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து கருதப்படுறாரு டாப் ஃபைவ் பொசிஷன் வச்சிருக்காங்க பிராண்டனை. இனிமே நாலாவது இருக்கிறது டோபாயஸ்ன்ற ஒரு கேரக்டர் தான். ஒரு மனுஷனால் இவ்வளோ ஈஸியாக போக்கிமேன் சாம்பியனாக மாற முடியுமான்றதை பற்றி நம்மளுக்கு சந்தேகமாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து சாம்பியனாக மாறி இருப்பார். டோபாயஸ்ன்ற ஒரு போக்கிமான் ட்ரெயினர், மர்மமான போக்கிமான் ட்ரெயினரு, வந்தாரு பேட்டில் பண்ணாரு ஜெயிச்சாரு போயிட்டாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கதையே. ஏன்னா இவரை பற்றி அவ்வளோவா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு மிஸ்டியஸான கேரக்டர் பற்றி நம்ம சொல்லியிருப்பான். ஏன்னா இவரை பற்றி அவ்வளோவா நம்மளுக்கு தெரியாது, இவர் போக்கிமான்ஸ்னு சொல்லிட்டு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க இவர் வந்து எதிர்த்து வரான்னு சொல்லி தெரியல. ஆனால் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்குது, ரூமர்ஸ், அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக தெரியல. எனவே இவர் பார்த்தீங்கன்னா ஒன்லைன்ல சொல்லணும்னா வந்தாரு பேட்டில் பண்ணார் ஜெயிச்சாரு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதான் போட்டுருந்ததுல இன்னும் ஆஷனோட ஸ்ட்ராங்கஸ்டான போக்கிமான்ஸ்லாம் தேட்டிட்டு வந்தால் கூட பேட்டிலுக்கு எதுவுமே வேலைக்கலாம்னு சொல்லலாம் தோபேஸ் கிட்ட. போக்கிமான் ஃப்ரான்ச்சைஸ்லேயே தோபியாஸ்ன்ற ஒரு போக்கிமான் ட்ரெயினர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான் ட்ரெயினர் சொல்லி கருதப்படுது. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான் ட்ரெயினர் இந்த போக்கிமான் ஃப்ரான்ச்சைஸ். இத்தனைக்கும் நாலு போக்கிமான்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்காது நம்மளுக்கு. ரெண்டே ரெண்டு போக்கிமான் தான் காமிச்சிருப்பாங்க, டார்க் ராய் அண்ட் லாட்டியோஸ், இந்த ரெண்டு போக்கிமான் காமிச்சிருப்பாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு போக்கிமான்ஸ் காமிக்க வேண்டியது. இந்த ரெண்டே ரெண்டு போக்கிமான்லேயே மேட்ச் முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு போக்கிமான் தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் நாலு போக்கிமான்ஸ் வந்து மர்மமாக தான் கிடக்குது. மூணாவது இருக்கிறது சிந்தியா. சிந்தியாவா தேர்ட் போர்ஷனா, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லப்பா அப்படின்னு தான் எல்லாரும் மைண்ட் செட்டும் இருக்கும். ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் சினோரிஜன்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய இடத்துல பேர் வந்திருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து காமிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களோட பேட்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்தோன்னா வேற லெவலு தாறு மாறா பார்த்தனா இருக்கும். ஸோ அதனாலே வந்து சிந்தியா வந்து இந்த ஒரு பொசிஷன் வச்சுருக்கு தப்பே கிடையாதுப்பா, ஒரு நல்ல போக்கிமான் ட்ரெயினர் இவங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பரான தரமான ட்ரெயினர்ப்பா அப்படின்னு சொல்லலாம். மாஸ்டர் கிளாஸ்லேயே ஒரு மெம்பராக இருக்காங்க. லாங்கஸ்ட் வின்னிங் ஸ்ட்ரீக்கு ஒரு ட்ராஃபி கொடுக்குறதா இருந்தாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ட்ராஃபிகளை அடிக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க, குவிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். ஏன்னா இவங்க எல்லா மேட்சும் ஜெயிப்பாங்க அப்படின்னா டை ஆவாங்க. அண்ட் ரெண்டாவது இருக்கிறது ஒரு சாதாரண போக்கிமான் ட்ரெயினர், இண்டிகோ லீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜெயிச்சிருப்பாரு. அவர் தான் யாரும் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம லான்ஸ் தலை தான். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான போக்கிமான் ட்ரெயினர் சொல்லி கருதப்படுது ஃப்ரான்ச்சைஸ்லயே. இவர் இண்டிகோ லீக்ல ஜெயிச்சிருப்பாரு, எலிட் ஃபோர்ல தான் ஒரு மெம்பராக இருந்திருப்பாரு அந்த இடத்துல. இவரோட ஹோம் டவுன் வந்து ஜோட்டோ, பட் ஜோட்டோலயே வந்து ஒரு சாம்பியன் ஆயிருப்பாரு, கேண்டோலயே வந்து சாம்பியன் ஆயிருப்பாரு. ஒன் ஆஃப் த மாஸ்டர் ரேட்டா பார்த்தீங்கன்னா இருக்காரு. வேர்ல்டு கார்னர்ஷன் சீரீஸ்ல நம்மளை ஆச்சரியப்படுத்துற விதமா ஹை ரேங்க் எடுத்திருப்பாரு, அதன் விளைவா செகண்ட் பொசிஷன் இருப்பாரு. எல்லா ரீஜன்ல இருந்து ட்ரெயினர்ஸ் வந்திருப்பாங்க மாஸ்டர் ரேட்டுக்குள்ள. அதன் வகையில பாத்தீங்கன்னா இவர் வந்து ஜோட்டோ ரீஜன் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரெயினர். அண்ட் நம்பர் ஒன்ல இருக்கிறது அப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், லியான் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து பிடிச்சிருக்காரு. இவர் நம்பர் லிஸ்ட்ல மட்டும் ஒன்னு பிடிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒன்னு தான் பிடிச்சிருக்காரு. அதாவது வேர்ல்டு கார்னர்ஷன் சீரீஸ்ல பார்த்தா நம்பர் ஒன்னா இருக்காரு, கேலரி ரீஜன் சாம்பியன்,
நம்பர் ஒன்ல இருக்காரு வேர்ல்டு கான்சியஸ் சீரீஸ்ல. இவரோட ரெக்கார்டே பாத்தீங்கன்னா பேசுது, இது வந்து நம்ம பேசுறது கிடையாதுங்க, இவரோட ரெக்கார்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேசுது. ஹிஸ்டரி ஃபுல்லா எடுத்து பாத்தீங்கன்னா லியோனோட பேட்டில்ஸ்ல அவர் நிறைய இடத்துல வந்து பேட்டில் பண்ணியிருக்காரு, வேற லெவல்ல விக்டரி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாரு. அதை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணலாம், இவர் தான் வந்து டாப் ஒன்ல இருக்காரு, இருக்க போறாரு. இதுக்கப்புறம் வந்து ஆஷ் ஜெயிச்சு இவர் டிஃபீட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் கதையே பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறி இருக்கும். அவ்வளவு பெரிய பட்டத்தை இவர் வந்து இழந்துருவாரு ஆஷ் கிட்ட. அதுக்காக தான் நிறைய வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போக்கிமான் ஜேர்னிஸ் எந்த மாதிரி வந்து முடிய போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் பார்க்க தானே போறோம். சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். லியானோட பதிவே தக்க வச்சுக்கிறாரா இல்ல தட்டி வர்றான்னு சொல்லிட்டு பாக்கலாம். சரி கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசாக இருந்தால் சேர்ந்து ஃபேன்ஸ் ஆரிய தமிழை.